வணக்கம் குரு பெயர் பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு நீச்சம் பெறபோது நீச்சல் அடைகிற குருவா இருந்தாலும் சனியோட இணையம் குருவா இருக்கிறதால நீச்சல் பங்கம் அடையும் சோ நீச்சல் தன்மை முழுமையா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத் தன்மைகள் உண்டு குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூணு ராசிகளை குரு பாக்கிறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காரியங்கள் வேலை வருமானம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்தனால் குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அடிப்படையான அர்த்தம் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தராரு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அந்த ரெண்டில் வந்து குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் என்ன பண்ணும் ஐந்து மீஞ்ச பலன் கொடுக்கும் ஸோ ஐந்துங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணங்கள் எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும் இது ஐந்து குழந்தை பாக்கியமும் தரும் அதுக்கடுத்தது ஏழு திருமணம் தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து உங்கள் குருவுடைய பார்வை ஏற்படும் அதாவது குருவுடைய பொசிஷன் ஒன்பதில் குரு வந்தால் பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்டெல்லாம் துலங்குன்னு அர்த்தம் பதினொன்றில் குரு வந்தால் லாபம் ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏழு மாதங்கள் மகரமில் இருக்கும் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் சில டிரான்ஸி நடக்கப்போகுது அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஐந்து மாதங்கள் அடிசாரமாக கும்பத்துக்கு போகும் மறுபடியும் மகரத்தில் வரும் இதுதான் குரு பயிற்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனியாக வீச்சலாம் நம்ம பார்ப்போம் குரு பயிற்சி மேஷராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி கொடுக்கும் குரு ஒவ்வொரு முறையும் பயிற்சி அடையும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல பலன்கள் சுப பலன்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் எல்லாமே குரு தான் கொடுக்கும் மேஷ ராசிக்கு குரு பத்தில் அதாவது தனுசுலேருந்து மகரத்தில் நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த குரு பத்தில் குரூப் போனால் பதவியில் மாற்றம் வரும் அப்போ வேலை தான் ரொம்ப டார்கெட் விற்கும் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய லொக்கேஷன் உங்களுடைய டெசிக்னேஷன் உங்களுடைய பிஸ்னஸ் இதில் தான் உங்களுடைய டார்கெட் குரு குரு பத்தில் போனால் இதில் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு அர்த்தம் குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் வேணும் மகரம்லேருந்து நேராக பார்வை கடகமில் ஸோ நேர் பார்வை வந்து கடகமில் அவருடைய முதல் பார்வை எங்கே இருக்கும் அதாவது அவருடைய ஐந்தாம் பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ கடகமில் நேர் பார்வையாக இருக்கும்பொழுது ரிஷபமில் அவருக்கு அடுத்த பார்வை ஸோ ரிஷவராசியை குரு பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது ரிஷபத்துக்கு ஒரு நன்மை கடகமுக்கு இன்னொரு நன்மை இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பார்வை என்ன செய்யும் பொருளாதார இடம் ஸோ ஃபினான்ஷியல் ஹவுஸ் உங்களுடைய ஃபேமிலி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா அதை சமாதானப்படுத்தும் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ராகு வரை வரப்போகுது ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு ராகு உள்ளே வரும்பொழுது மேஷமுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் இருந்தனா குரு உடனே அந்த குடும்ப பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கும்னு அர்த்தம் அடுத்து குரு பார்வை ரெண்டில் இருந்துதுன்னா குரு வந்து குடும்பத்தில் உள்ள சுப காரியங்களை ஏற்படுத்தி தருவார்னு அர்த்தம் குருவுடைய பார்வை கடகமில் விழும்பொழுது அதாவது மகரம்லேருந்து குருவுடைய பார்வை கடகமில் விழும்போது மேஷமுக்கு நான்கில் குரு பார்வை நான்கில் குரு பார்வை வந்தால் என்ன இடம் மாற்றம் வீடு மாற்றம் ரொம்ப நாளாக ஒரு வீ இருந்து வேறு வீட்டுக்கு போகணும் இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இதுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம் மேஷத்துக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இந்த குரு பத்தில் வரும்பொழுது வேலையில் ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் வந்து மேனேஜர் சீனியர் மேனேஜர் நீங்கள் மேனேஜர் அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே வருவீங்களா மேலே போவீங்களா எப்படி தெரிஞ்சிக்கிறது உங்களுடைய சுய ஜாதகம்ல உங்களுடைய லக்னம் என்ன அந்த இடத்துல குரு எந்த ஹவுஸில் இருக்கார் குரு ஆறாம் பாவத்தில் இருக்காரா பத்தில் இருக்காரா பதினொன்றில் இருக்காரா இதை பொறுத்து தான் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் சுய ஜாதகத்தில் குரு யோகம் பெற்ற ஜாதகரா நீங்கள் இந்த பத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய கரியரில் நல்லது செய்யும் சுய ஜாதகத்தில் உங்கள் குரு யோகம் இல்லாத குரு பலகீனமான குரு பன்னெண்டு எட்டு ஆறு மறைவில் இருக்க குரு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சி பத்தில் வரும்போது உங்கள் ராசிக்கு பெருசாக நன்மையை வந்து கொடுக்கறதில்லை இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் உங்களுக்கு உங்கள் சுய ஜாரியத்தை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் குரு எங்கே இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களுடைய சு ஜாதகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது இந்த குரு ஒரு பார்வை எங்கே இருக்குது கடகம்லேருந்து இன்னொரு ஒரு வீட்டில் வந்து குருவுடைய பார்வை அது வந்து கன்னி ஸோ கண்ணியில் வந்து குரு பார்வை இருந்ததுன்னா என்ன பண்ணோம் கன்னி வந்து மேஷமுக்கு ஆறாவது வீடு ஆறில் வந்து குருவுடைய பார்வை வந்துன்னா எதிரி எதிர்ப்புகள் கடன்கள் நோய்கள் இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தின்னு அர்த்தம் ஸோ இந்த நிவர்த்தியும் இந்த குரு வந்து இந்த முறை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் கரியர் சேஞ்ச் இன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது வெஹிக்கல் ப்ராஸ்பரிட்டி வீடு வெல்த் இதெல்லாம் வாங்குறது வீடை இடம் மாற்றுறது உங்கள் கடன் அடைக்கிறது உங்கள் நோயை நிவர்த்தி பண்ணுறது இதெல்லாம் தான் குருவுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரு இந்த முறை பன்னிரெண்டு மாதங்கள் வெறும் மகரம்லேயே இருக்க போகிறது கிடையாது ஏழு மாதங்கள் மகரத்துலேயும் ஐந்து மாதங்கள் கும்பத்துலேயும் ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பயிற்சியாக நடக்கும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்கள்லாம் குரு கும்பத்தில் தான் இருப்பார் ஸோ கும்பத்தில் குரு போகும்போது அப்படியே பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த பார்வையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம் மேஷம்க்கு பதினொன்றில் குரு வந்தார்னா லாபம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக லாபம் கல்யாணம் மேரேஜுக்காக காத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது குரு சைல்டு பர்த் குழந்தை பாக்கியம் ஒரு ஒரு சைல்டுக்காக பிளான் பண்ணுறீங்க சுபமான காலமா குரு நல்லா இருக்காரா ராசிக்கு மேஷத்துக்கு குருவுடைய இந்த அதிசாரப்பயிற்சி ஒரு சுபமான காலம் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிப்பு ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும் வேறு ஒரு கண்ட்ரி போகணும் இதெல்லாம் நல்ல டைமாக நம்ம செலக்ட் பண்ணலாமா பண்ணலாமன்னா கோச்சார அடிப்படையில் சுபகிரகமான குரு அவருடைய பார்வை நல்லதை செய்யும் அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் புதுசாக ஒரு வீடு வாங்கணும் லாபத்தில் வந்து குரு இருக்கும்போது அந்த வீடை வாங்கும்போது லாபகரமாக முடியும் ஒரு வீடை விற்கணும் இதுவும் லாபகரமாக முடியும் குரு பொதுவாக நீச்சமாக பொழுது பல பேருக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் பண்ண வைக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் யாருக்கெலாம் கடன் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்க வச்சு தீர்த்து கொடுக்கும் அதாவது பிரச்சனைகளே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இதெல்லாம் நம்ம இந்த குரு பயிற்சி வந்து எடுத்துக்கலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையாக தீமையாக இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஓவராலாக அனலைசிஸ் பண்ணுறது பொதுவாக குரு யாருக்கு எந்த ராசியில் பயிற்சி அடைஞ்சாலுமே நன்மை தான் ஏன்னா குரு என்றைக்குமே கெடுதல் செய்கிறது கிடையாது அவர் அப்படியே ஏதாவது செஞ்சாலும் கூட உங்களுக்கு ஒரு பாடம் போடுறது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாரே தவிர கெடுதல் செய்யக்கூடிய குருவாக அவர் இருக்க மாட்டார்னு அர்த்தம் அந்த அடி அந்த அடிப்பில் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்கலாம் இப்போது இந்த குருவுடைய பயிற்சி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் டென் அண்ட் லெவன் பத்து பதினொன்று ரெண்டு இடத்தையும் வந்து பாதி பாதி அதாவது ஆஃப் ஆஃப் த இயர் அண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் பிரிஞ்சு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மோர் ஆர்மிஸ் இந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக உண்டு ஸோ மேஷம் நிறைய பலன்களை சுபமாக தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனியும் துணையாக இருக்கும் ராகு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை அதுக்கு நிவர்த்தியும் கொடுக்கும் மேஷம் சுபமான ஒரு பேச்சி தான் இந்த குரு பேச்சி வாழ்த்துகள் காத்துருங்க தயாராக இருங்க உங்களுடைய எதிர்கால